வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், என்ன மருத்துவம் செய்யலாம், பழைய காலத்து மருத்துவங்கள் சிறந்ததா அல்லது அறிவியல் பூர்வமான புதிய மருத்துவம் சிறந்ததா, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம், ஏதாவது பத்தியம் வைக்கணுமா, எவ்வளவு நாள் ஓய்வு எடுக்கணும், இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, எதனால் இது வந்தது, இதை மற்ற குழந்தைகளுக்கு பரவாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது சாதாரணமாக ஏ, பி, சி மற்றும் இ வகைகள் அதிகபட்சமாக இவை தான் இருக்குது. இதில் ஏ வகையும் இ வகை கிருமிகளும் உணவின் மூலமாகவும் உணவு தண்ணீர் மூலமாகவும் நமது கழிவுகள் வழியாக பரவுது. இது சுத்தம் இல்லாத அசுத்தமான உணவு பழக்கங்கள், சுகாதாரம் இல்லாத இடங்களில் உணவை எடுத்துக்கொள்ளுதல், சரியாக கொதிக்க வைக்காத பச்சையான உணவுகள், உணவில் கலப்படம், உணவில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்கள் மற்றும் உணவை பரிமாறுபவர்கள், சமைப்பவர்கள், இவங்களுக்கு இந்த நோய் கிருமி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவும். இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை ஏ வகையோ அல்லது இ வகையோ இருந்தால் லேசான காய்ச்சலோடு ஆரம்பிப்பாங்க, பசியே இருக்காது, ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும், குழந்தைங்க படுத்தே இருப்பாங்க, மேல் வயிறு கொஞ்சம் வலி இருக்கும், நாட்கள் செல்ல செல்ல வாந்தி அதிகமாகும், குமட்டல் ஆரம்பித்து வாந்தி அதிகமாகும், சரியாகவே சாப்பிட மாட்டாங்க, படுத்தே கிடப்பாங்க, லேசான காய்ச்சல்லேருந்து அதிக காய்ச்சல் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக தான் லேசாக கண்ணில் மஞ்சள் தெரிய ஆரம்பிக்கும். கண்ணில் மஞ்சள் தெரிய ஆரம்பித்து 7-10 நாட்களுக்கு அப்புறம் காமாலையினுடைய அளவு அதிகமாகி பழையபடி மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு திரும்பும். இதற்கு காரணம் நாம் சொன்ன மாதிரி ஏ வகை மற்றும் இ வகை கிருமிகள். இவைகள் அசுத்தமான உணவுகள், அசுத்தமான உணவு தயாரிப்பவர்கள் மற்றும் உணவு பரிமாறுகளிலிருந்து தான் நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் வருது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு முதல்ல பார்த்துப்போம். ஆமாம், இருக்குங்க. தடுப்பதற்காக தடுப்பூசிகள் இருக்குது. ஒரு தடுப்பூசி, அதாவது தண்ணீர் காமாலை ஏ வகை தடுப்பூசி, இதில் 2 தவணைகளில் இதை போட வேண்டியது இருக்கும். இதிலே இன்னொரு வகை தடுப்பூசி 1 தவணை போட்டால் போதும். இதை போட்டால் வாழ்நாள் முழுவதும் இந்த நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தியினை நமக்கு அளிக்கும். ஆனால் இந்த தடுப்பூசி ஈ வகை காமாலை வருவதை தடுக்காது. அதுக்கு சுத்தமும் சுகாதாரமும் சரியான உணவு பழக்கங்களும் அசுத்தமான இடங்களில் போய் வந்தால் கைகளை சுத்தமாக கழுவுவதும் முக்கியமாகும். சரி, குழந்தைக்கு இப்போ காமாலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். நிறையா பேர் காமாலைனா என்னங்கிறதுலையே பெரிய சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு ரத்தத்தில் சத்துக்கள் குறைவாகவும் அவங்களுடைய முகம் வெளிரி போயிருக்கும். இதை நம்ம ஊரில் ஊது காமாலை அப்படின்றவாங்க. இது நோய்க்கிருமியினால் ஏற்படுவதல்ல, இது இரத்தத்தில் இரும்பு சத்து போதுமான அளவு இல்லாமையினால் ஏற்படுகிறது. இதற்கும் காமாலைக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, நம்ம ஊரில் என்ன வகையான மருத்துவ முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 95% பேருக்கு புதிய அறிவியல் பூர்வமான மருத்துவ முறைகள் இருக்கும் நம்பிக்கையை விட இயற்கை வழி மருத்துவ முறைகள் என்று அறியப்படும் மருத்துவ வழிகள் தான் நம்பிக்கை இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைக்கு காமாலைன்னு சொன்ன உடனே நம்பி தலை தேய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக இதை செய்கிறவங்கள்ட்டும் போவாங்க. அவங்க ஒரு தலையை பிடுங்கி நல்லா கசக்கி தலையை தேய்ச்சி விடுவாங்க. சிலர் கண்ணில் ஊற்றி விடுவாங்க, சிலர் காதில் ஊற்றுறவங்க கூட இருக்காங்க, இன்னும் சிலரோ வேர் கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு வேரை கட்டிட்டு வருவாங்க. என்னங்க இப்படி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இதுதான் ரொம்ப புகழ்பெற்றதுங்க. வேர் கட்டிட்டு வந்தால் 4 வாரத்தில் சரியாக போகும் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி தினம் வெறும் வயிற்றில் அரைச்சி பாலோடையோ அல்லது சில அவங்க சொல்கிற கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுகளோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சரியாக போகும் அப்படிங்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக என்ன செய்திகள் இதுவரைக்கும்
நம்ம கீழாநெல்லி மற்றும் செங்கீழாநெல்லி உள்ளிட்ட காமாலைக்கென இயற்கை மருத்துவங்களிலும் பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் இருக்கக்கூடிய மூலிகைகள் பெரிய அளவில் நல்ல பலனை தருவதில்லை அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்த ஆராய்ச்சிகள்லேருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இந்த மாதிரி காமாலை ஏவகைக்கு இது தர வேணும்னா தர வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா 95% குழந்தைகளுக்கு ஏவகை காமாலை வந்தால் அந்த காமாலையில் தானே சரியாகக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம். குழந்தை வயிற்று வலி லேசாக இருந்ததுன்னா வலிக்குரிய மருந்து தரலாம், இல்லைன்னா வழக்கமாக சாப்பிட்ற உணவு, பெரும் பத்தியும் கடும் பத்தியும் எல்லாம் வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியது அதிக எண்ணெய் அதில் வறுத்த பொரித்த உணவுகளை சேர்க்காமல் இருந்தால் போதும். ஏன்னா அதிக எண்ணெய் இருக்கக்கூடியது இறைப்பையிலிருந்து உணவு சீரணமாகி அடுத்த சிறுகுடலுக்கு போவதை தடுக்கும். அதனால் குழந்தைக்கு வாந்தி வருவதும் குமட்டல் இருக்கலாம். அதனால் வழக்கமான உணவு, அதிக சத்துள்ள அதாவது கலோரி சக்தி தரக்கூடிய வெப்பசக்தியை தரக்கூடிய மாவுச்சத்து பொருட்கள், பழங்கள், சுலபமாக ஜீரணமாகக்கூடிய கஞ்சி, இட்லி, ரசம், சாதம், கரைத்த உணவுகள் கட்டாயம் தரலாம். பருப்புகளையும் தரலாம். வயிறு வலி இல்லை என்றால் வழக்கம் போல் பருப்புகளை தரலாம். லேசாக எண்ணெயை கூட சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் சேர்க்காமல், உப்பு சேர்க்காமல், எதையும் சேர்க்காமல் கொடுத்தோம்னா முதல்லையே அந்த குழந்தைக்கு பசி இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை எதையுமே சாப்பிடாது. அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை ஏ வகை இருக்கிறது அல்லது ஈ வகை இருக்கிறது என்று மருத்துவர் சந்தேகப்பட்டால் அது என்ன வகைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இரத்த பரிசோதனைகள் இருக்குது, அதை செய்து கொள்ளலாம். அதை செய்து கொண்டதுக்கப்புறம் நாம் குழந்தைக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு எடுப்பது ஓரளவுக்கு, குழந்தை விளையாட முடிஞ்சதுன்னா விளையாடட்டும், தவறே கிடையாது. உடல்நிலை ஒத்துக்கொள்வதை பொறுத்து விளையாட்டும் உணவு வகைகளையும் நாம் தரலாம். பத்தியம் கடும் பத்தியம் வேண்டியதில்லை. நிறைய உப்பு போட்டால் பிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, அது நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதை தவிர அறிவியல் பூர்வமான விஞ்ஞான மருத்துவத்தில் எந்த மருந்துகளையும் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மருந்து சேர்த்து கொடுக்கணும், அந்த மருந்து எதுவுமே இல்லை. வழக்கமான உணவு, உணவு கூட போதுமான ஓய்வு, வழக்கமான விளையாட்டு. குழந்தைக்கு தேவைப்பட்டுச்சு விளையாடுச்சுன்னா விட்டுடலாம், ஒன்றும் கவலைப்படுத்த வேண்டியதில்லை. ஈரல்ங்கிறது மிகப்பெரிய தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் உறுப்புகளில் முக்கியமானதுங்க. ஈரல் புனரமைத்து கொள்ளும் தன்னையே, அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் நோய் தொற்றினால் ஏற்படக்கூடிய ஈரல் பாதிப்பினை உடலே சீரமைத்து கொள்ளும். அதனால் பெரிதாக எந்த மருந்துகளும் தேவையில்லை. மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட், அப்படி சொல்லக்கூடிய தேங்காய் எண்ணெய் போன்ற மற்ற எண்ணெய்களை பயன்படுத்திய உணவு வகைகள் சுலபத்தில் எளிதில் ஜீரணம் ஆகும். வெகு சிலருக்கு அவங்களின் உடலினுடைய தன்மையை பொறுத்து நோயின் தீவிரம் அதிகமாகும். இந்த மாதிரி தீவிரம் அதிகமாகும் குழந்தைகளை மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு தேவையான நீர் சத்து மற்றும் புரத சத்து, தாது உப்புக்களை சிறை வழியாக செலுத்தினால் அந்த சிரமப்படும் போது பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஈ வகை கிருமி அதைவிட இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். 1-3 மாதங்கள் வரைக்கும் கூட இதற்கு நாட்கள் பிடிக்கலாம். பி வகை, சி வகை, இந்த வகைகளுக்கு மருத்துவ முறைகள் நிறைய உண்டு, மருந்துகளும் உண்டு, அதனை சரிப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகளும் உண்டு. அதை பற்றி நாம் இப்போது பேசப்போவதில்லை. உங்கள் குழந்தைக்கு காமாலை வந்துருச்சுன்னு கேட்ட உடனே வேறு கட்டுவரையோ தலையில் இலையை தேய்க்கிறையோ தேடி போக வேண்டாம். காலையில் எழுந்திரிச்சு கசக்க கசக்க குழந்தை கதற கதற மூலிகையை அரைச்சி வாயில் ஊற்ற வேண்டாம். வழக்கமான உணவு, போதுமான ஓய்வு, நல்ல உறக்கம் இருந்தால் குழந்தையினுடைய உடலே தன்னையே சீரமைத்து கொண்டு புனரமைப்பு பெற்றுவிடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.